உலகத்திலே ரெண்டே ஜீவராசிதான் தன்னுடைய வாயாலே கெடும். ஒன்று தவளை, இன்னொன்னு என்னங்க வெட்டியா என்ன எழுதிக்கிட்டு டிவியில என்னன்னு பாருங்க. டிவியில என்னவா? டிவியில வர டஸ்ட் தொடக்க மாட்டியே. ஹஸ்பண்ட் எனப்படும் ஜீவராசி. இந்த ஜீவராசியை அபூர்வ மூலிகைகள் கிடைக்கிற அமேசான் கடலிருந்து ஆரம்பிச்சு அமைஞ்சிக்கிற மார்க்கெட் வரைக்கும் நீங்க எங்க வேணா பார்க்கலாம். இந்த ஜீவராசியின் இயல்பும் நடவடிக்கையும் மணிக்கணக்கா உட்காந்து பேப்பர் படிக்கிறது, வாயில ஈ போறது தெரியாம டிவி பாக்குறது, ஒண்ணுமே இல்லாம ஓவரா திங்க் பண்றது, ஒரு வேலையை பண்ண ஆரம்பிச்சு அந்த வேலையை பண்ணாம வேற ஏதோ ஒரு வேலையில நடுல போய் திருப்பி வந்த வேலையை பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுது. தன்னுடைய உண்மையான கோபம், ஆத்திரம், சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையும் தங்கிட்ட மட்டுமே காட்டுறது, தன்னைத்தானே கொஞ்சிக்கிறது, சுத்தமா பொறுப்பே இல்லாம இருக்கிறது. உதாரணத்துக்கு ஈரட்டவளை அங்கேயே போடுறது, கால் கீழே எது இருந்தாலும் அதை மதிக்காம இருக்கிறது, காப்பி ஆத்த தெரியாம ஆத்திட்டு அதை அங்கேயே விட்டு போயிடுறது, செருப்பை தூக்கி கடாசறது, தன்னோட ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ வீட்டுக்கு வந்தா என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு. இதே ஒய்ஃப் வீட்டுல இருந்து யாராவது வந்தா, ஏ மல்டி டாஸ்கிங் பண்றதா நினைச்சுட்டு எந்த வேலையும் ஒழுங்கா பண்ணாம இருக்கிறது. வீக்கான ஆப்பனன் கிடைச்சா தன்னோட வெயிட்ட காட்டுறது, ஆனா அதுலயும் மொக்க வாங்கறது, யாருமே வீட்டுல இல்லைன்னா இப்படி டவுன் டு எர்த்தா இருக்கிறது, தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டா இப்படியும் டவுன் டு எர்த் ஆகிறது, ஒரு முக்கியமான வேலைக்கு தேடும் போது யார் கையிலையும் கிடைக்காம போன் ஆஃப் பண்ணிட்டு இப்படி ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல பதுங்கிறது, தன்னோட வீட்டுல எல்லாமே தன்னாலதான் நடக்குதுன்னு ஒரு மூட நம்பிக்கையோட வாழ்றது. இந்த ஹஸ்பண்ட் ஜீவராசியோட இந்த கேவலமான நிலைமைக்கு காரணம் இந்த நாடா, இந்த சமுதாயமா, இல்ல இந்த அரசாங்கமா, இல்ல பாகிஸ்தான் சதியா, இது எதுவுமே இல்லை. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இதனோட வாய்தா. வாங்க பாப்போம். ஐயோ, இங்க அப்பார்ட்மெண்ட் ஆயிட்டாரா? எந்த ஹாஸ்பிடல் எதுங்க? எஸ் ஏ மேட் இட். எங்க அப்பா வழுக்கி விழுந்திருக்காரு. மேட் இட்டா? இல்லம்மா, உங்க அப்பா நான் சொல்லல. இது பாரு கிரிக்கெட் மேட்ச். ஐயோ, நான் இல்ல. இந்த ஜீவராசிக்கு கை வந்த கல நான் சிங்க்ல பேசுறது. ஏங்க, உங்களுக்கு யாருங்க விஜய்னு பேர் வச்சது? நானும் அதை கேட்டு நம்பிட்டேன். உங்களுக்கு தலைவாசல் விஜய்னு வச்சிருக்கணும், கரெக்டா இருந்திருக்கும். என்ன பிடிக்கும்? பிரியாணி சார் உங்களுக்கு. ஆக்சுவலி சார், என் வைஃப் நிறைய சமைப்பா, இந்த சூப், பிரியாணி, பாஸ்தா, பாயா, சிக்கன், மட்டன் மசாலா, அதில் இந்த சின்ன வெங்காயம்லாம் போட்டு அதில் சின்ன சின்ன தூளாக்கி எனக்கு பிடிக்கிற மாதிரியே செய்வா. அதுக்கு மேலே இந்த ஃப்ரைட் ரைஸ் கூட ரொம்ப மெல்சாக கட் பண்ணி நான் கூட ரொம்ப சூடாக்கி அதை வாயில் வச்சா அப்படியே அமிர்த மாதிரியே இருக்காங்க. அதுக்கு போதும் சார், ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. உங்கள் வைஃப் சமைக்கிறது உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உப்மா. அதுதான் டெய்லி சமைப்பா. இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா இனிமேல் அதுவும் கிடைக்காது சார். டிஆர் ஸ்டைல்லையே சொல்லணும்னா எல்லார் வீட்லேயும் தாண்டா உப்புமா, அதை ஓப்பனாக சொன்னா தப்புமா தப்புமா. ஏங்க, அவன் பொண்டாட்டிக்கு 1000 கிஃப்ட் வாங்கி தரான். நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு யூஸ்ஃபுல் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? கிஃப்ட்டு யூஸ்ஃபுல்
டேபிள்ல பாரு, டேபிள் கீழே பாரு, எப்படி என்னோட கிஃப்ட் புடிச்சிருக்க. அட பாவி, நான் குண்டா இருக்கறனா உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சுத்தி சுத்தி வந்தா அப்பலாம் நான் உனக்கு குண்டா தெரியலையா? மவனே இறா உனக்கு எல்லாம் ஒரு நாள் நான் பாத்துறேன். பணக்கார உங்க அம்மாக்கே இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்கல, தங்கச்சி எப்படி கிடைக்க போகுது? முக்க டைலாக் சொல்லிட்டு யாராவது சிரிக்கணும்னு எதிர்பார்க்கும், அப்படி யாரும் சிரிக்கலன்னா தானே. இப்படி சிரிச்சா என்ன ஆகும்? எங்க அப்பா அம்மாவை பத்தி தப்பா பேசிட்டு சிரிப்பு என் தம்பி இங்க ஒரு வாரம் வரான். ஏன் வண்டலூர் சொல்ல ஒரு வாரம் லீவ் விட்டாங்களே? தம்பியுடையான் படைக்கஞ்சான்றது தன்னோட தம்பிக்கு தான், ஒய்ஃபோட தம்பிக்கு இல்லைன்னு ஒய்ஃப் டர்ன் பண்ண போறதா இந்த ஜீவராசி புரிஞ்சுக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வாயால தான் இத்தனை பிரச்சனை வருதுன்னு இந்த ஜீவராசி புரிஞ்சுக்கும். இனிமே பேசவே கூடாது, சைலன்ஸ் அப்படின்னு டிசைட் பண்ணும். ஆனா பேட் ஃபேட் அப்ப கூட மாட்டிக்கும். எனங்க எங்க அம்மா ஊர்ல இருந்து வராங்களா, கூடவே என் தங்கச்சியையும் கூட்டிகிட்டு வராங்களா? ஓ, எங்கள் அம்மானா திரும்பலை, என் தங்கச்சினா திரும்புறியா? ஓ, உனக்கு என்ன அப்படியெல்லாம் வரப்படுதோ? அசந்து தூங்கும்போது கூட இந்த ஜீவராசியோட வாய் சும்மா இருக்காது. சம்சாரங்கிற சங்கீதத்தில் ஹஸ்பண்ட் தான் மிருதங்கம். இங்கே போனாலும் அடி, இங்கே போனாலும் அடி, மொத்தத்தில் மொக்க வாங்கிறது உறுதி உறுதி உறுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்ராஸ் மீட்டர்ங்கிற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சரியா? அங்க என்ன சத்தம் வாசிட்டு இருக்கம்மா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பட்டன் அமுத்திட்டீங்களா?